இந்த எதிர்கட்சியினர் பல்வேறு கட்சியினர் இரண்டு பிரச்சனைகள் தொடர்பாக இல்லை பல்வேறு பிரச்சனைகள் அதாவது முதலில் அதானி பிரச்சனை பற்றி பேச வேண்டும் என்றும் மணிப்பூர் பிரச்சனை ஓராண்டு காலத்துக்கு மேலாக தொடர்ந்து அங்கே கலவரம் நீடிக்கிறது எந்த சமரசமும் வரவில்லை பிரச்சனை தீர்கிற மாதிரி தெரியவில்லை என்று அதற்கு ஒரு நோட்டீஸ் பின்னர் இந்த உத்தரப்பிரதேசத்திலே சம்பல் பகுதியிலே நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வயநாட்டிலே ஏற்பட்ட நிலச்சரிவுக்கு என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டன பொதுவாக அது மாதிரி ஒத்திவைப்பு தீர்மானங்களை அவை தலைவர் ஏற்றுக்கொள்வது இப்போது அண்மை காலமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை ஒரு காலத்தில் நடந்திருக்கிறது ஆக அதை தொடர்ந்து வலியுறுத்தி நாங்கள் குரல் எழுப்பிய போது முதலில் 15 நிமிடங்கள் ஒத்திவைத்த அவை அடுத்த முறையும் வந்தபோது எதிர்கட்சி தலைவரை பேச அனுமதிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தோம் அவர் அனுமதித்தார் ஆனால் அவருடைய பேச்சுகள் குறிப்பில் ஏறாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார் அடுத்த முறையும் அதே நாங்கள் வலியுறுத்திய போது எதிர்கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே நின்று கொண்டே இருந்தார் பேச அனுமதிக்கவில்லை மாறாக அவையை நாளை காலை வரை ஒத்திவைத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டத்தொடர் தொடங்கறதுக்கு முன்னாடியே பிரதமர் வெளியே பேசும்பொழுது எதிர்கட்சிகள் தான் அலுவல்களை நடக்க விடாமல் தடுக்கிறாங்க அவங்களுக்கு மக்கள் மீது அக்கறையே இல்லாத ஒரு எதிர்கட்சிகளாக இருக்கிறாங்க தோல்வியை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க முதல்லலாம் ஒரு வேண்டுகோள் தான் விடுப்பார் அனைவரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு பட் ஆனால் இந்த முறை கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு போயிருக்கு இதே பிரச்சனையை தீர்க்க வேண்டியவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை குறை சொல்லுகிற மாதிரி இருக்கிறது இது ஒரு அரசாங்கம் செய்ய தவறுவதை சுட்டிக்காட்டுவதுதான் எதிர்கட்சியினுடைய கடமை குறிப்பாக இப்போது இந்த மணிப்பூர் பிரச்சனை ஓராண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான் அங்கு ஆண்டு கொண்டிருக்கின்றது பிரதமர் அங்கு செல்லவில்லை நடவடிக்கை எடுக்கவில்லை பிரச்சனை ஓய்ந்தபாடில்லை கொல்லப்படுகிறவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகின்றது காணாமல் போனவர்கள் திடீரென்று பிணமாக கண்டெடுக்கப்படுகின்றார்கள் இது பற்றி எதிர்கட்சி பேசினால் அவைக்கு குழப்பம் விளைவிக்கிறோம் என்று அர்த்தமா இல்லை இது பற்றி பேச வேண்டும் என்கிறோம் அரசாங்கத்தின் சார்பிலே அதற்கு ஒரு அறிக்கை தர வேண்டும் என்று கேட்கிறோம் உள்துறை அமைச்சர் வந்து அது தொடர்பாக பேச வேண்டும் என்கிறோம் அவர்கள் அதை செய்வது இல்லை அதானி தொடர்பாக ஏற்கனவே இண்டன்பர்க் அறிக்கை வந்தது கூட்டு நாடாளுமன்ற குழு கேட்டோம் அவர்கள் செவிசாய்க்கவில்லை இது மாதிரி பல பிரச்சனைகளை நாங்கள் எழுப்புகிற போது ஒரு அரசாங்கம் அதாவது அரசியல் சட்டத்தின்படி இந்திய அரசியல் சட்டத்தின்படி இந்த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் அக்கௌண்டபிள் டு த பார்லிமெண்ட் அதாவது அமைச்சரவை என்பது நாடாளுமன்றத்திற்கு கட்டுப்பட்டது நாடாளுமன்றம் என்பது மக்களுக்கு கட்டுப்பட்டது ஆக ஒரு பிரச்சனை நாட்டிலே கொழுந்துவிட்டு எரிகிறது அல்லது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை அதை பத்திரிகைகள் செய்தி அதாவது இந்த காட்சி ஊடகங்கள் அது குறித்து பெரிய விவாதம் நடக்கிற போது அதை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரே இடம் நாடாளுமன்றம்தான் அரசாங்கம் தன்னுடைய நிலையினை வந்து அங்கே சொல்வதும் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி அங்கே விளக்கி பேசுவதும் மக்களுக்கு தரக்கூடிய விளக்கம் ஆக ஆளுங்கட்சியாக இருக்கிற பாரதிய ஜனதா அதன் தலைவராக இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களை குறை சொல்கிறாரே தவிர ஏன் இவர்கள் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே வந்து பதில் சொல்ல மறுக்கிறார்கள் ஆக அவர்கள் பாராளுமன்ற ஜனநாயகத்தை மதிப்பதில்லை எங்கள் குரலை கேட்பதில்லை நாங்கள் குரல் கொடுக்கிறோம் என்றால் அது மக்களின் சார்பாக எங்களுடைய கடமை அதுதான் ஆக சொல்லப்படுகிற பிரச்சனையை பார்க்க வேண்டுமே தவிர யார் என்று பார்க்கக்கூடாது அதற்கு பரிவுடன் பதில் சொல்ல வேண்டியது மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய கடமை எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக இப்போது அது கூட இல்லை அவர்களுடைய வேறு கட்சியின் ஆதரவோடு தான் அவர்கள் இப்போது ஆட்சி நடத்துகிறார்கள் ஆனால் சில இடையில நடக்கிற தேர்தல் வெற்றிகள் எல்லாம் அதற்கு காரணமே கிடையாது பாராளுமன்றம் நடைபெற வேண்டிய முறையில் நடைபெற வேண்டும் பிரச்சனைகளை எழுப்புகிற போது அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அதுதான் ஒரு பொறுப்புள்ள கண்ணியமான ஒரு அரசாங்கத்திற்கு உள்ள கடமை ஆக அதை செய்ய தவறுகிற இந்த அரசாங்கம் எங்களை குறை சொல்கிறார்கள் என்றால் மீண்டும் மீண்டும் நாங்கள் மக்களிடம்தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு இடமாக தனித்தனியாக வந்து விளக்கம் தர முடியாது நாடாளுமன்றத்தில் ஒரு இடத்திலே விளக்கம் தரப்படுகிறது என்றால் அது உலகம் முழுவதற்கும் செல்லும் நாடு முழுவதும் எல்லோருக்கும் சென்று சேரும் பத்திரிகையாளர்களுக்கும் அது குறித்து தெளிவு ஏற்படும் ஆக இவர்கள் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்ல மறுக்கிறார்கள் விளக்கம் அளிக்க விருப்பமில்லை மாறாக எங்களை விரல் நீட்டி குற்றம் சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் எங்கள் ஜனநாயக கடமையை மட்டும்தான் செய்கிறோம் அவர்கள் அதை செய்வதில்லை தீர்ப்பளிக்க வேண்டியதும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியதும் மக்களுடைய பொறுப்பு நிறைய மசோதாக்கள் அவங்க பெண்டிங் செஷன்ல முதல் நாளே இப்படியான அமளி வெளிநடப்பு ஒத்திவைப்புன்ற மாதிரி போகுது ஸோ இந்த செஷன் எப்படி அதாவது முதல் நாள் இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பியிருக்கிறோம் 16 மசோதாக்கள் காத்திருக்கின்றன நிதி மசோதா ஒன்று காத்திருக்கிறது
அதில் சில ரொம்ப சாதாரணமாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய இனாக்கோஸ் என்று சொல்வார்கள். அது மாதிரி அதிக பிரச்சனை பாதிப்பு கருத்து வேறுபாடு இல்லாத மசோதாக்கள் இருக்கின்றன. ஒன்று ரெண்டு தான் கொஞ்சம் ஆழமாக பேச வேண்டும். இந்த வக்ஃப் தொடர்பான மசோதா அது இப்போது கூட்டுக்குழுவினுடைய ஆய்வில் இருக்கின்றது. அந்த ஆய்வு அறிக்கை வந்ததற்கு பின்னால் அது ஒருவேளை எடுத்துக்கொண்டப்பட்டால் அதுதான் கொஞ்சம் அதிக நேரம் விவாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அது தவிர எங்களுக்கு ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷன் என்பதோ கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பதோ இவர்கள் ஏற்றுக்கொண்டால் தான் பண்ண முடியும். ஆக எங்களுடைய கவலையை, கோரிக்கையை, குறையை நாங்கள் இன்றைக்கு எடுத்து வைத்திருக்கிறோம். அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்தினால் என்பதை இன்றைக்கு மக்கள் அறிவார்கள். எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் தெரியும். நாளை அரசியல் சட்டத்தை நாம் ஏற்று 75 ஆண்டுகளாவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மைய மண்டபத்தில் பேசுகிறார். அங்குதான் அது விவாதிக்கப்பட்ட இடம், அங்குதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடம். அதற்கு பின்னால் அடுத்த நாளிலிருந்து என்ன செய்வது என்பதை எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி உட்கார்ந்து நாங்கள் அடுத்த நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுப்போம்.